தமிழ் மூவிஸ் டாட் காம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் அப்படின்ற படத்தோட டைரக்டர் கூட நம்ம இருக்கோம், பிரேம் சாய். இவரை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து, ஓ இவர் நம்மால் தானே, ரொம்ப நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. முதல்ல இந்த டைட்டில் பற்றி நிறைய பேச்சுக்கள் அடிபடுது மீடியாவில், தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும். ஸோ அந்த டைட்டில் வந்து எல்லாருமே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கோம். அது ரகசியம், ஹிஸ்ட்ரி, அது அந்த சீக்ரெட். பிகாஸ் ஒருவேளை நீங்கள் கௌதம் வாசிமன் சார் கூட அந்த படம் பண்ணுறதால அவரோட டைட்டில்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் எடுக்கிறீங்களா, இல்லைனா உங்களுக்கே இந்த டைட்டில் வந்துடணும்? கௌதம் சாருக்கு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் டைட்டில்னு சொல்லிட்டு தான் கதையை சொன்னது. அதான் இது வந்து ஒரு கொரியர் பாய் பற்றி கதை பண்ணுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். கதை எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோட கதாபாத்திரம் வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணும் போது நிறைய யாரை வச்சு பண்ணலான்னும் போது நான் ஜீரோ டவுன் பண்ணது வந்து ஒரு கொரியர் பாய். ஸோ அப்போ வந்து சரி, ஹீரோவோட பேர் தமிழ் செல்வன், இது ரெண்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் நம்ம இதில் வந்து இந்த இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் கொரியர் பாய் சம்திங்னு வைக்க முடியாது, கொரியர் பாய் கார்த்திக்னு வச்சுருக்கலாம், சிம்பிளாக முடிஞ்சிட்ருக்கு. ஏன்னா அங்கே தெலுங்கில் வந்து கொரியர் பாய் கல்யாண். ஸோ தமிழ் செல்வன் அப்படின்னும் போது சரி, அப்போ கொரியருக்கு வந்து நான் பண்ணும் போது நான் நிறைய பேருக்கு, முத்துக்குமார் சாருக்கு, தாமரை மேடம்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், கொரியர்னால் தமிழ் என்ன, அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்ட்டு. சில பேர் தூது அஞ்சல் நாங்கள், சில பேர் விரைவு அஞ்சல் நாங்கள். விரைவு அஞ்சல்னால் ஸ்பீட் போஸ்ட் தானே அப்படின்னு. ஸோ அது சரி, என்னோடய தமிழ் செல்வனோட தனியார் அஞ்சலும் ரைமிங்காக இருந்தது, தாத்தாக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி, டைட்டில் பற்றி ரெஸ்பான்ஸ் எப்படி? ஜெய்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக இருக்கே பிரதர்னார், தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் ஜெய் படம் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டுருவாங்க சார் போதும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த படத்தை கொரியர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரின்னு சொன்னீங்க, இது ஏதாவது ட்ரூ ட்ரூ பேஸ்டோ இல்லைனா? ஏன்னா இப்போ வந்து தமிழ் சினிமா பார்த்தா நிறைய வித்தியாசமான கதைக்களத்தில் எடுக்கிற நிறைய படங்கள் வருது. இப்போது இது வந்து உண்மையிலே ஒரு மாறுபட்ட ஒரு தமிழ் படம், அது ஏதாவது காரணங்களாக இருக்கா? இல்லை, இது கண்டிப்பாக ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பற்றின ஸ்டோரி கிடையாது. ஆனால் ஒரு கொரியர் பாயோட யதார்த்தமான வாழ்க்கையை வந்து இந்த ஸ்டோரியில் நான் டச் பண்ணியிருக்கேன். அவங்களோட லைஃப், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்குன்னு, இது கொரியர் பாய்ஸுக்கு டோட்டலாக அவங்களோட இது கிடையாது, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் அப்படி கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு கொரியர் பாய் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறான், அவன் வேலையை பண்ணணுன்னு, அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு கொரியர் வந்து எப்படி லைஃப்பை மாற்றுதுன்றது. அவன் டெய்லி அவன் நிறைய கொரியர்ஸ் கொடுக்குறான். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து 600,000 கொரியருக்கு மேலே டெலிவரி ஆகுது, ஒரு கொரியர் தமிழ் செல்வன் தனியார் அஞ்சலும் அப்படியே மாறுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் கம்பெனியில் ஹெட்டாக வேலை கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ கொரியர் கொரியர் கம்பெனியில் ஹெட்டாக இல்லை, கொரியர் பற்றி வேறு யாராச்சும் நாளைக்கு ஃபிலிம் பண்ண வரணும்னு நினச்சாங்கன்னா என்கிட்ட வரலாம். ஸோ இந்த கேரக்டரைசேஷன் எப்படி சூஸ் பண்ணீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காமன் மேனை பற்றி ஸ்டோரி பண்ணுன்றது தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நிறைய பேர், ஆம்புலன்ஸ் டிரைவர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இது பண்ணும் போது எனக்கு இதுதான், ஏன்னா இவன் தான் நிறைய பேரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஒரு நாளில் அவன் கிளம்புனான், வண்டி எடுத்துகிட்டு காலையில் ஆரம்பித்தான்னா நைட்டு வரைக்கும் அவன் ரோட்டில் பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி, அவன் வீட்டில் போய் கொரியர் கொடுக்குற நபர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் அவனோட ஸ்கோப் வாஸ்ட். அவன் போகிறப்ப ஏதாவது நடக்கலாம், அவனால் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ இந்த இமேஜினேஷன், இப்போ அவன் கொரியராக போயிட்டுருக்கான், ஏதோ ஒன்று நடக்குது, அதில் அவன் எப்படி இன்வால்வ் ஆகும், அதனால் என்ன பிரச்சனை வருது. ஸோ இதை நம்ம யதார்த்தமும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு சினிமாவுக்கு உண்டான ஃபிக்ஷனும் பண்ண முடியும்னு அப்போ தான் நான் இது பண்ணி, நான் டெய்லி ப்ரொஃபஷனல் கொரியரில் போய் உட்காருவேன், கொரியர் பாய்ஸ் கிட்டே பேசுவேன், அவங்களோட எதுவுமே கேட்க மாட்டேன், சும்மா அவங்கள பேச விட்டு அப்படியே கேட்டுட்ருப்பேன். ஸோ அதுலேருந்து நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். கொரியர் பாயாக சேரணும்னா என்ன, இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது, சில கொரியர் கம்பெனிஸில் டிகிரி ஹோல்டர் தான் கொரியர் பாயாகவே சேர்த்துப்பாங்க. ஆமாம், டிகிரி வேணும், 100cc பைக் ஓன் பண்ணணும், இது ரெண்டு இருந்தால் தான் வேலையே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி இன்புட்ஸு பண்ணியிருக்கேன். கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெய் சார் இருக்காங்க, சந்தானம் சார் இருக்காங்க, விடிவி சார் இருக்காங்க. யூஸ்வலாக இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா முற்றிலும் காமெடி தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய காமெடிகள், அதாவது எமோஷன்ஸும் இருக்கா, இடம் இருக்கா, இல்லை வெறும் காமெடி மட்டும்? அது இதில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன் படம் முன்னாடி கூட பண்ணியிருக்காங்க, கணேஷ் சார், உங்கள் சந்தானம், அவங்களாம்.
இதில் வெறும் காமெடியாக மட்டும் வராமல் இதில் ஜெய்யோட சேர்த்து சந்தானம் அண்ட் கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே கதையில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாகவே வராங்க. ஏதோ காமெடி சீன்ஸுக்கு மட்டும் அவங்கள நான் பயன்படுத்தலை, அவங்க கதையோடு ஒட்டி வராங்க. கதையோடு ஒட்டி வர்றதுனால இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பரிமாணம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் மீன் இந்த படத்தை கொஞ்சம் டெக்னிக்கல் எவ்வளோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு இந்த படம் எதுக்கு டெக்னிக்கல் க்ரூ? டெக்னிக்கல் க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்ட டெக்னிக்கல் டீம் வந்து கௌதம் எனக்கு கொடுத்தார். மியூசிக் டைரக்டர் கார்த்திக் அவர் சஜஸ்ட் பண்ணது. கார்த்திக் வந்து மூணு பாட்டு தமிழ் செல்வனில், மூணுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டியூன்ஸ், ரொம்ப ஹாப்பி நான் மியூசிக் வந்து. இதில் வந்து தமிழ் செல்வனுக்கு வந்து ஒரு பெரிய பலம் பாட்டு. அதை தவிர பிரவீன் அப்படின்னு ஆண்டனி கிட்ட இருந்த அவர் எடிட்டரு, ராஜீவன் ஆர்ட் டைரக்டர், திலீப் சுப்ராயன் ஸ்டன்ஸ். இது ஸ்டன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு களம் இருக்கிற படம். ஸோ அது வந்து யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும் சொல்லிட்டு திலீப் அதுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டாரு. அதை தவிர கொரியோகிராஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் மாஸ்டர் அண்ட் விஷ்ணு தேவான்னு பாம்பேலேருந்து ஒரு மாஸ்டர். டாக்கிங் அபவுட் கௌதம் ஜிவிஎம் சார், எல்லாருக்குமே அவர் டேரக்டராக தெரியும், எல்லாருக்குமே அவர் டேரக்டராக தெரியும், பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ வெரி க்ளோஸ் டு ஹிம் நவ். ஸோ ஹவு டு யூ சீ ஜிவிஎம் ஆஸ் அ ப்ரொடியூசர்? ஆஸ் அ ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட ஸ்டோரி சொன்ன நாள்லேருந்து இன்றைக்கி அவர் ஃபைனல் அவுட்டு கொடுக்குற வரைக்கும் ஒன் டே கூட அவர் வந்து இன்டர்ஃபியர் அப்படின்றது அவர் பண்ணல. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறப்போ அதோடய பாதிப்பு சிலது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொருத்தங்களோட ப்ராடக்ட் மேலே, பட் ஸ்டில் டேட் அவர் அதை பண்ணல. அவர் ஒரு ப்ரொடியூசர் ரோலை மட்டும்தான் ப்ளே பண்ணார். அது கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஒரு தடவை நீங்கள் வரவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லி ஒரு நாள் வந்தார், அது கூட ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிட்டார். இப்போது ஃபைனலாக வந்து இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் தியேட்டருக்கு? 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அதே நேரத்தில் எந்த விதமான கிளீஷேவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு தியேட்டரில் வந்து பாருங்கள். யூ ஓன்ட் பி டிசப்பாயிண்டட். எல்லோரும் சொல்கிறது தான் இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும்னு. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து வித் அத்தாரிட்டி சொல்ல முடியும், இந்த படம் வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு வித்தியாசமான படம், வித்தியாசமான கதாபாத்திரங்கள், கதை களமும் வித்தியாசமானது. இந்த சினிமாவில் நான் வந்து ஒரு பாயிண்ட் டச் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் அந்த பாயிண்ட் வந்து சினிமாவில் சொன்னது கிடையாது. ஸோ தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக ரசிப்பீங்க. Quickly ask some rapid question, like other one word answer panni na okay. GVM cool, music awesome, Tamil Selvanum Thaniyar Anjalum watch it in theaters, and the entire crew fun. Thank you very much sir, and wish all success for the movie. Thank you.